ஹாய் வணக்கம் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது எஸ் பேங்கோட ரிசல்ட் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க அதில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்ஸ் என்ன அப்படிங்க பார்க்க போகிறோம் அதோட சேர்த்து டெக்னிக்கலி இந்த ஷேர்ஸஸ் வந்து ஃபர்தராக எப்படி ட்ரேட் ஆக போகுது இந்த ஷேரை வச்சுருக்கவங்க என்ன பண்ணலாம் இனிமேல் வாங்கணும்னு ஆசைப்பட்றவங்க என்ன பண்ணலாம் ஆவரேஜ் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு பார்க்கலாம் இப்போ இந்த கியூ த்ரீ ரிசல்ட் வந்து எந்த மாதிரி வந்திருக்கு அதோட ஃபிகர்ஸ்லாம் என்ன எதில் பாசிட்டிவ் இருக்குது அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம் நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் வந்து உண்மையிலுமே நல்லா இருக்குது அதாவது ரெண்டாயிரத்தி ஐநூற்றி அறுபது கோடியை வந்து அவங்க கொடுத்த லோன்ஸ் மூலமாக கிடைச்ச இன்ட்ரெஸ்ட் இன்கம் அது நீங்கள் கியூ டூவை பொறுத்த வரைக்கும் பார்த்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு டுவெண்ட்டி நைன் பர்சன்டேஜ் வந்து குவாட்டர் ஆண் குவார்ட்டர் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு இயர்வாயின் இயர் பார்த்திங்கன்னா இதே போன வருஷம் க்யூ த்ரீல ஆயிரத்தி அறுபத்தஞ்சு கோடி தான் வந்து இன்ட்ரெஸ்ட் இன்கம் ஜென்ரேட் பண்ணியிருந்தாங்க அது நூற்றி நாற்பது பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆனது ஒரு நல்ல பாசிட்டிவ் அதுக்கப்புறம் நான் இன்ட்ரன்ஸ் இன்கம் இதுனா நான் இன்ட்ரன்ஸ் இன்கம் அப்படின்னா வழக்கமாக நம்ம சொல்லுவோம் இல்லையா பேங்க்கில் என்ன ப்ராசஸ் பண்ணணும் அதை தாண்டி கிடைக்கக்கூடிய சில ப்ரிவிலேஜஸ் எக்ஸ்ட்ரா சர்வீசஸ் சில அசட்டை விற்கிறாங்க இல்லையா அதன் மூலம் கிடைக்கக்கூடிய ஒரு பெனிஃபிட்ஸ் பார்த்திங்கன்னா இந்த ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஏழு கோடி கிடச்சிருக்கு இது போன குவார்ட்டருக்கு எழுநூற்றி ஏழு தான் சிக்ஸ்டி நைன் பர்சன்டேஜ் வந்து அப் இதே போன வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா அறநூற்றி இருபத்தி ஆறு கோடி நைன்ட்டி ஒன் பர்சன்டேஜ் அப் அப்படிங்கிறது நல்ல விஷயம் ஸோ டோட்டலாக பார்க்கும்போது டோட்டல் நெட் இன்கம் பொறுத்த வரைக்கும் மூவாயிரத்து எழுநூற்றி ஐம்பத்தி எட்டு இருக்குது ஸோ கோட்டர் அண்ட் கோட்டர் ஃபார்ட்டி பர்சன்டேஜும் இரானியர் நூற்றி இருபத்தி ரெண்டு பர்சன்டேஜ் வந்து அப் ரொம்ப பாசிட்டிவான விஷயமாக பார்க்கலாம் இப்போ இதில் நார்மலாக நடக்கக்கூடிய எக்ஸ்பெண்டிச்சர்ஸ்லாம் இருக்குல்ல என்ன மாதிரி எக்ஸ்பெண்டிச்சர் இருக்கும் எம்ப்ளாயி பெனிஃபிட்ஸ் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்டிச்சர் அதெல்லாம் கழிச்சதுக்கப்புறம் அதற்குறம் வரக்கூடிய ப்ராஃபிட்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஆறு கோடி இருக்குது இது போன குற்றவட்டை கம்பேர் பண்ணும்போது அறுபத்தெட்டு பர்சன்டேஜ் ஜாஸ்தியாக இருக்குது அதற்கு முன் பார்த்தோம் அப்படின்னா நஷ்டத்தில் இருந்தனால இதை கண் இது வந்து நம்ம கணக்கிட முடியலன்னு எடுத்துக்கலாம் ப்ரொவிஷன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் நம்ம நேற்று கூட பந்தனில் பார்த்தோம் இல்லையா ப்ரொவிஷன்ஸ் ஹையர் ஆகுறதுக்கு என்ன மாதிரியான காரணங்களாக இருக்கும் அப்படிங்கும்போது ரெண்டாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது கோடி இந்த ப்ரொவிஷன் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க இது கண்டிப்பாக ஒரு நெகட்டிவ் ஏன் அப்படின்னா போன குவார்ட்ரு ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி ஏழு கோடியாகிறது இது எண்பத்தஞ்சு பர்சன்டேஜ் ப்ரொவிஷன் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க பட் இயர் ஆண்ட் இயர்ன்னு பார்க்கும்போது இருபத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தாறு கோடியில் தொண்ணூற்றி ஒரு பர்சன்டேஜ் வந்து குறஞ்சிருக்கு அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவாக இருந்தாலும் போன குவார்ட்ரை விட வந்து எண்பத்தஞ்சு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் அப்படிங்கிறதும் ஒரு பதட்டம் ஒரு நமக்கு ஒரு நெருடலை உருவாக்குது பட் இருந்தாலும் ஓவரலாக நெட் ப்ராஃபிட் எவ்வளோனா நூற்றி ஐம்பத்தோரு கோடி சம்பாதிச்சிருக்காங்க போன குவாட்டர் நூற்றி இருபத்தி ஒம்பது கோடி ஸோ கம்பேர் பண்ணும்போது பதினாறு புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் நல்லாயிருக்கு போன வருஷம் பதினெட்டாயிரத்தி ஐநூற்றி அறுபது கோடி லாஸ் பண்ணியிருக்காங்க ஸோ எப்படி பார்த்தாலும் ஓரளவுக்கு நல்லாயிருக்கு இபிஎஸை பொறுத்த வரைக்கும் புள்ளி சைபர் ஆறு அப்படின்னு தான் சம்பாதிக்கிறாங்க ஸோ இது இல்லாமல் சில ஒரு இன்னும் பாசிட்டிவாக சில விஷயங்கள் நம்ம கவனித்ததும் அது என்ன அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் இப்போ நம்ம அட்வான்ஸ் பார்க்கலாம் அட்வான்ஸுனா இந்த பேங்க் வந்து கொடுத்த லோன்ஸ் ஒரு லட்சத்தி அறுபத்தொம்போதாயிரத்தி எழுநூற்றி இருபத்தோரு கோடி வந்து லோன்ஸ் மெயின்டைன் இருக்காங்க அது போன கோட்டரை பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி அறுபத்தாறாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு ஒன்று புள்ளி ஒன்று ஏழு பர்சன்டேஜ் இது பெரிய அளவில் வளர்ச்சி ஆகாமல் இருக்கிறது இந்த பேங்க் பொறுத்த நல்லது ரொம்ப பெருசாக வரும்போது என்ன அப்படின்னா என்பிஏக்கான பதட்டம் வரது வாய்ப்பு இருக்குது ஓரளவுக்கு கிராஜுவலாக போகிறதே நல்லது இந்த போன வருஷத்துக்கு கம்பேர் பண்ணும்போது ஒரு லட்சத்தி எழுபத்தொள்ளாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஒரு பர்சன்டேஜ் வந்து கம்மியாக தான் இருக்காங்க டெபாசிட் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கணும் ஏன்னா ஒரு பேங்க்குக்கு மூணு வகையான டெபாசிட்ஸ் இருக்கு இல்லையா ஒன்று கரண்ட் டெபாசிட்ஸ் கரண்ட் டெபாசிட்னா கரண்ட் அக்கௌண்டில் நம்ம மெயின்டைன் கூடிய டெபாசிட் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் நம்ம மெயின்டைன் பண்ணக்கூடிய அந்த பேலன்ஸ் அதுக்கப்புறம் டேர்ம் டெபாசிட் இந்த மூணும் சேர்த்தது தான் இங்கே டெபாசிட்னு காமிச்சிருக்காங்க ஒரு லட்சத்தி நாற்பத்தாறாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி மூணு கோடியாக இருக்குது இது போன குவார்ட்ரு பார்த்தோன்னா ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரத்தி எட்நூற்றி பதினஞ்சு ஏழு புள்ளி ஏழு பர்சன்டேஜ் வளர்ச்சி இதுதான் ரொம்ப இம்பார்ட்டனாக ஒரு பாசிட்டிவ் ஸோ போன வருஷத்தை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லட்சத்தி ஐயாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி நாலு எடுத்த முப்பத்தஞ்சு முப்பத்தெட்டு புள்ளி எட்டு பர்சன்டேஜ் வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்பவே பிரமாதமாக இருக்குது ஷேர் ஹோல்டர் ஃபண்ட்ஸ் அப்படிங்கிறது முப்பத்தாறாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு இது நம்மளுடைய ஃபேஸ் வேல்யூ கேபிட்டல் அடிக்கப் பேசி நைன்டீன் பாயிண்ட் சிக்ஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குது இந்த லெவலில் மெயின்டைன் பண்ணாலே போதும் இந்த பேங்க் வந்து நல்ல ரெக்கவர் ஆகும் அப்படின்னு பார்க்கலாம் இந்த க்ராஸ் என்பியை பொறுத்த வரைக்கும் பதினஞ்சு புள்ளி மூணு ஆறுன்ட்டுருக்கு போன குவார்ட்டருக்கு பதினாறு புள்ளி இருந்துச்சு போன வருஷமும் பதினாறு புள்ளி எட்டுன்றது அந்த விஷயத்தில் க்ரா க்ராஸ் என்பிஏ குறைஞ்சிருக்கு அப்படிங்கிற நல்ல விஷயம் ரொம்ப பர்ட்டிகுலராக பார்த்தோன்னா நெட் என்பியே நல்லாயிருக்கு ஃபோர் பாயிண்ட் ஜீரோ ஃபோர் இருக்குது இது போன குவ்டர் ஃபோர் பாயிண்ட் செவன் ஒன் போன வருஷம் அஞ்சு புள்ளி சைபர் மூன்றாக இருக்குது இதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக மெயின்டைன் ஆகிறது அப்படிங்கிறது ஒரு நீண்ட காலத்துக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் இது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த கிராஸ் அமௌண்ட் நெட் அண்ட் என்போட ஃபிகர்ஸ் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நல்லா புரியும் இப்போ நம்ம மணிகண்ட்ரலில் கிராஸ் என்பியோட அமௌண்ட் பார்க்குறோம் இருபத்தொம்பதாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தாறு கோடி வந்து கிராஸ் என்பியாக இருக்குது போன கோட்டை முப்பத்தெண்டாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி நாலு போன வருஷம் பாருங்களேன் நாற்பதாயிரத்தி எழுநூற்றி ஒம்போது கோடி ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு பத்தாயிரம் கோடி வந்து கிராஸ் என்பியை குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறது ஒரு பெரிய பிக் பாசிட்டிவ் போன கோட்டரோட கம்பேர் பண்ணும்போது பார்த்தாலும் கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் கோடி குறைஞ்சிருக்கு டென் பவுசண்ட் குறைஞ்சிருக்கு நல்ல விஷயம் நெட் என்பியை பொறுத்த வரைக்கும் ஆறாயிரத்து எட்நூற்றி ஐம்பத்தாறு போன குவட்டர் ஏழாயிரத்தி எட்நூற்றி அறுபத்தெட்டு போன வருஷம் பதினோராயிரத்தி நூற்றி பதினாலுன்னு இதுவும் ஆல்மோஸ்ட் பாதி வந்துடுச்சு அப்படிங்கிறது நெட் என்பியே நல்ல ஃபிகராக இருக்குது இப்போ நம்ம டெக்னிக்கலாக ரிவ்யூ பண்ணி பார்க்கலாம் இது பேங்கோட டே சார்ட் பார்த்துட்ருக்கோம் நம்ம ஏற்கனவே குரூப்பில் கூட சில இது போஸ்ட் பண்ணியிருப்பேன் இதுதான் வந்து நம்ம என்ன சொல்லணும்னா கன்சாலிடேஷன் சொல்லுவாங்க ஒரு பெரிய அளவில் ஏற்றமும் இருக்காது பெரிய அளவில் இறக்கும் இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட அளவில் ட்ரேட் ஆகும் ஏன்னா ஒரு செய்திக்காக என்ன பண்ணுது அப்படின்னா மார்க்கெட் வந்து வெயிட் பண்ணுது அப்படிங்கிறதும் செய்தி கன்ஃபர்மேஷன் ஆனதுக்கப்புறம் ஃபர்தராக ட்ரேட் ஆகும் சில பங்கில் வந்து அட்வான்ஸாக வேணாம் ஆகுனா ட்ரேட் நடந்துகிட்டே இருக்கும் இப்போ நம்ம பந்தனில் பார்த்தோம் இல்லையா அது மாதிரி இருக்கும் ஸோ கன்ஃபர்மேஷன்காக வெயிட் ஆகுது ஸோ ஒரு செய்தியும் வந்து விட்டது இது எப்படி ட்ரேட் ஆகுது அப்படிங்கிறத கணிக்கலாம் ஸோ வழக்கமாக என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு எக்ஸாக்ட் கேப் இருக்குது இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் பண்ணலாம் இந்த கேப்போட க்ளோசிங் என்ன அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட் பதினேழு ரூபா முப்பது காசு அப்படிங்கிறது க்ளோசிங் தற்போது பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முந்தைய கேண்டில்ஸ் வந்து பதினேழு இருபத்தி அஞ்சுன்னு இருக்குது ஆல்மோஸ்ட் அந்த ஜோனுக்கில் தான் ட்ரேட் ஆகி ஒரு கேண்டில் வந்து பிரேக் ஆகிருக்கு இதுதான் வந்து எக்ஸாக்ட் பிரேக் ஆகிடுச்சி இதுக்கு கீழ் இந்த ஷேர்ஸஸ் வந்து ட்ரேட் ஆனால் எப்படின்னா பதினாறு ரூபா எழுபத்தஞ்சு காசு ஸோ இதுக்கு கீழே இந்த ஷேர்ஸஸ் வந்து வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து நெகட்டிவ் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் ஏன்னா நான் ஓரளவுக்கு பரவாயில்லையே அப்படின்னா இது ஒரு சூப்பர் ரிசல்ட் இல்லை அதாவது இந்த பங்கு பெரிய அளவில் மேலே ஏறுவதற்கான ரிசல்ட் இல்லை இந்த இடத்துல பிடிக்கிறதுக்கான ரிசல்ட் மட்டும்தான் பட் இறங்குவதற்கான என்ன காரணம் அப்படின்னா பத்தாயிரம் கோடி வந்து ஃபண்டு ரைஸ் பண்ணுறாங்க ஃபண்ட் ரைஸ் பண்ணால் ஏன் இறங்கும் அப்படின்னா திருப்பியும் ஈக்குவிட்டி மூலமாக ஃபண்டை ரைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா தற்போது விற்கக்கூடிய விலையிலேருந்து டிஸ்கவுண்ட் பண்ணி ஃபண்டை ரைஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்கும் அது இல்லாமல் வேறு விதத்தில் ஃபண்டை ரைஸ் பண்ணாங்க அப்படின்னா அது இந்த ஷேருக்கு வந்து ஒரு பெரிய பாசிட்டிவாக இருக்கலாம் ஓகே இப்போ இதை பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா எங்கே வரலாம் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு அழகான ஒரு கேப் இருக்குது ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா பதினஞ்சு எண்பதுன்றிருக்கு இந்த கேப்பை வந்து பெரிய சப்போர்ட்டாக எடுக்கலாம் அதற்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாலும் இந்த இடத்துல ஒரு பதினாலு எண்பது அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்குது ஸோ இதை தாண்டி பெருசாக பிரேக் அவுட் ஆகி கீழே வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி ஒன்ஸ் இந்த ஜோன்ஸ் வந்தாலும் ரிவர்ஸ் ஆக வாய்ப்பு இருக்குது மேபி மண்டேவே கூட ரிவர்ஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஏன்னா இந்த பத்தாயிரம் கூடி எப்படி வந்து சரி கலெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த இடத்துலேருந்து ரிவர்ஸ் ஆக வாய்ப்பு இருக்குது ஓகே இன்கேஸ் இப்போ ரிவர்ஸ் ஆகுதுன்னா எவ்வளோ தூரம் போகலான்னா நம்ம ஏற்கனவே அதை கெஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் எவ்வளோன்னா இந்த கேப்பை அது கண்டிப்பாக ஃபில் பண்ணும் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி ரூபா ஐம்பது காசுன்றிருக்கு இந்த ஷேர்ஸ் கண்டிப்பாக வருவதற்கான வாய்ப்பு இது மட்டும் இல்லை நீங்கள் யாராக இருந்தாலும் ஏற்கனவே இந்த பங்கை வச்சுருக்கீங்களா அதை விட்டுடுங்க இதுவரைக்கும் நீங்கள் இந்த பங்கு வாங்காமல் இருந்தீங்கன்னா மினிமம் ஒரு ஹண்ட்ரட் குவான்டிட்டியும் வந்து நீங்கள் ஒரு மிக நீண்ட அடிப்படையில் நீங்கள் இந்த முதலீடு செய்யலாம் என்னுடைய தனிப்பட்ட கணிப்பு என்ன அப்படின்னா பல நிறுவனங்கள் வங்கிகள் இந்த நிறுவனத்தில் முதலீடு செஞ்சுருக்காங்க எஸ்பிஐ மட்டும் பார்த்தீங்க அப்படின்னு தோறையாமல் எட்டாயிரம் கோடி வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அதனால் இந்த பங்கு கீழே இறங்குறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி விடவும் மாட்டாங்க ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க போட்ட முதலீடு எடு பல மடங்கு லாபமாக எடுக்க தான் பார்ப்பாங்க அப்படி பார்க்கும்போது ஒரு இண்டைய காலத்துக்கு இந்த பங்கு மூணு டிஜிட் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகரிக்கும் பட் டைம் பீரியட் மினிமம் ஐந்து வருடங்களாக ஆகலாம் டூ பத்து வருடங்கள் ஆகலாம் ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு சின்ன ஒரு நூறு சேஷ் சும்மா வாங்கி போட்டு நீங்கள் பாட்டுக்கு வேறு வேலையை பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஃப்யூச்சர் ஒரு பிரமாதமான ரிட்டர்ன்ஸ் கண்டிப்பாக கொடுக்கும் ஸோ ஒவ்வொரு பேசிஸில் இதுக்கு ட்ரேடிங் மைண்ட் செட்லேருந்து இருந்து வெளியே வந்து ஒரு இன்வெஸ்டர் மைண்ட் செட்டில் வந்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பேங்க் பொறுத்த நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நீங்கள் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ வரும் காலத்தில் இப்படி தான் ட்ரேட் ஆகும் ஸோ நீங்கள் மண்டே பார்த்துட்டு வாங்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் மண்டே பாசிட்டிவ் கொடுத்துச்சு அப்படின்னா நீங்கள் வாங்கலாம் கண்டிப்பாக இருபத்தஞ்சி ரூபா போகும் நெகட்டிவ் கொடுத்தா இந்த அடுத்தடுத்த ஜோனில் கண்டிப்பாக வந்து நான் குரூப்பில் அப்டேட் பண்ணுறேன் அதை பேஸ் பண்ணி கூட நீங்கள் வாங்கலாம் இந்த வீடியோ பயிற்சிக்காக மட்டுமே கொடுக்கப்பட்டிருக்கு முதலீடுகள் உங்கள் சொந்த விருப்பத்தின் பேரில் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப பிடிச்ச உங்கள் நண்பர்களும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்